ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் 2.12 கொஸ்டின் நம்பர் 8 ப்ரூ அப்படின்னு சொல்லி லாக் ஆஃப் ஏ பேஸ் ஏ ஸ்கொயர் அதே மாதிரி இங்கே லாக் பி பேஸ் பி ஸ்கொயர் அது லாக் சி பேஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/8 கொடுத்து ஸோ எல்ஹெச்எஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம என்னென்னா ஃபஸ்ட் ஸ்டேம் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா அதாவது லாக் ஆஃப் ஏ பி அப்படின்னு சொன்னால் இது ரெசிப்ரோக்கல் எழுதுனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஸும் இந்த நம்பரும் வந்து என்ன ஆயிருந்தால் இன்டர்சேஞ்ச் ஆகிரும். அப்போ லாக் பி இங்கே வந்து ஏ அடிச்சிடும். ஸோ அது மாதிரி எழுதுகிறோம். ஸோ இங்கே எப்படி எழுத 1/log. ஸோ பேஸில் இருக்கிறது பேஸில் இருக்கிறது பவருக்கு போயிடும், பவரில் இருக்கிறது பேஸுக்கு வரும். ஸோ இங்கே ஏ இங்கே வந்து ஏ ஸ்கொயர் டாட் 1/log ஏன்னா அந்த பேஸில் இருக்கிறது இங்கே மேலே வரும். அப்போ பி ஸ்கொயர் பேஸ் என்னது பி. அதே போல் 1/log சி ஸ்கொயர் பேஸில் சி எழுதிக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டேமில் இந்த அடுக்கு விதி யூஸ் பண்ண போகிறோம். அதாவது எக் லாக் ஆப் ஏ எக்ஸ் பவர் ஆறுனா அடுத்த ஸ்டேம் இந்த ஆறு என்ன வாங்கினா கீழே வரும் ஈக்குவல் டு ஆறு இன்ட்டு லாக் எக்ஸ் ஏன்னு எழுதுவோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றும் எழுதுகிறோம். 1/ இந்த டூ இங்கே வரும் டூ கீழே வந்து என்ன ஆகுனா 2log ஏ பேஸ் ஏ இன்ட்டு அதே மாதிரி 1/2log பி பேஸ் பி அதே மாதிரி 1/ இங்கே டூ கீழே இங்கே வருது எல்லாமே அதே மாதிரி தான் எல்லாமே ரெண்டு இங்கே வரும்போது 2log சி பேஸ் சி. ஸோ நமக்கு இந்த நம்பரும் பேஸும் ஒரே மாதிரி இருந்தால் ஆன்சர் நமக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னா ஒன்றுன்னு தெரியும். ஸோ ஒன்று எல்லாமே ஒன்று ஆயிரும். அப்போ என்னென்னு எழுதுகிறோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு 1 அதே போல் 1/2 இன்ட்டு 1 அதை முன்னும் போராட்டி முன்னாடி 1/2 இன்ட்டு 1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 கிடைக்கும். ஸோ நியூமரேட்டர் பெருக்கும்போது 1 தான், டினாமினேட்டர் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 3 டைம்ஸ் 8 கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு 6 ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டோம். தேங்க்யூ.